வந்து திராவிட கட்சிகள் வந்து சமூக நீதி சமூக நீதின்னு அவங்க குடும்பத்துக்கும் அவங்க அவங்க குடும்பத்தோட ஜால்ரா தட்டுறவங்களுக்கு மட்டுமே அந்த சமூக நீதி அப்ளிகபிளா இருந்துட்டு இருந்த இவ்வளவு காலகட்டத்துல அத்தனை பேரையும் மறைவணைக்கிறார். இப்ப வந்து நிறைய மைனாரிட்டி கம்யூனிட்டி சேர்றாங்க, நிறைய வந்து தாழ்த்தப்பட்ட பிரிவை சேர்ந்தவங்க சேர்றாங்க, எல்லார்ட்டையும் ஒரே முகமாக இருக்கிறார். அதுவும் குஜராத்தி கிட்ட போய் பணம் முதலீடு செய்கிறார். குஜராத்தினாலே பணம், அவங்க எப்படி ஒரு ரூபாய் அஞ்சு ரூபாய் ஆக்கணும்னு பார்ப்பாங்க. அந்த இடத்துக்கு ஒரு தமிழ்காரர் போயிருக்கிறார் என்றால் யாரை வந்து யாரையுமே வந்து அரசியல்லையும் சரி வேற எந்த ஒரு இடத்துலயுமே சரி யாரையும் வேண்டாம் என்று ஒதுக்குவது என்பது வந்து ஒரு முறையான ஒரு விஷயமாக இருக்காது. நான் வந்து இது போடுன்னு சொல்ல பக்கத்துல இருந்தேன், எவ்வளவு செய்தி அவருக்கு வரும்ன்றதெல்லாம் தெரியும். அது அவ்வளவு தூரத்துக்கு பர்சனலா அவர் வந்து பதில் சொல்ல முடியும் என்பதெல்லாம் சாத்தியமற்ற விஷயங்கள், ஆனால் சாத்தியப்படுத்தி காண்பிக்கிறார். நார்மலி ஒரு லீடர்ஷிப்னா என்ன? You have to work and you have to make people work. And you have to duplicate that work. You have to create lot of leaders. பாஜாக்கா வந்து நீங்க வாங்க என் கட்சிக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 200 ரூபா கொடுத்தோ 500 ரூபா கொடுத்தோ வந்து வாங்க, இல்ல வந்து பிரியாணி பாக்கெட் வந்து வந்து வாங்க அப்படின்லாம் வந்து நான் இதுவரை நான் பார்த்து கிடையாது. இந்த ஜாதி இந்த மதம் அப்படின்ட்டு வந்து பிளவுபட்டிருக்கும் தமிழகம் வந்து சொல்லுவாங்க, பெரியார் வந்து ஜாதியை ஒழித்தார் அப்படின்றது நம்ம புக்ல மட்டும் படிச்சுட்டே இருக்கோம், ஆனா இன்னைக்கு வரையும் நமக்கு தெரியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றீங்களே, இது ஸ்டிக்கர் அரசியலை செய்கிறார்கள் திமுகவினர். இந்த பணம் மோடி அவர்கள் கொடுத்ததுதான் என்று பொதுமக்களிடம் சொல்ல ஆரம்பித்து விட்டார். அவருடைய திரு வாயை அடக்கியது அண்ணாமலை, இல்லை என்றால் அவர் பாட்டுல பேசிட்டே இருப்பார். மோட்டர் மவுத்துன்னு சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி. அதுவும் ஒரு இன்க்ளூசிவ்னஸா தான் நான் கருதுகிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், திமுகவோட ஆக்ரோஷம் ஒரு தீவிரம் அதிமுக மேல இருந்தது, அதை இவர் பஞ்சர் பண்ணி விட்டார். எப்படி என்று கேட்டால், அனைவரையும் அரவணைப்பது, வரவங்களை சேர்த்துக்கிறது, அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் பாலிடிக்ஸ்ல. அண்ணாமலை வரவங்களோட இன்க்ளூசிவ்னஸ் வந்து அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தொடர்ந்து பேசப்படுது. அந்த இன்க்ளூசிவ்னஸ் பத்தி வின்ஸ்டன் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அகைன் நம்ம வந்து நம்ம போன கொஸ்டே சொன்ன மாதிரிதான் வந்துட்டு ஒவ்வொரு வாக்கும் வந்து இட் இஸ் அக்கௌண்டபிள். ஸோ வந்து யாரை வந்து யாரையுமே வந்து அரசியல்லையும் சரி வேற எந்த ஒரு இடத்துலயுமே சரி யாரையும் வேண்டாம் என்று ஒதுக்குவது என்பது வந்து ஒரு முறையான ஒரு விஷயமாக இருக்காது. ஸோ வந்து இன்னொன்று வந்து நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு கட்டமைப்பை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறோம், ஒரு பெரிய கட்டமைப்பு வந்து நம்ம கட்டமைக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கும் போது வி நீட் எவ்ரி ஒன். அதே மாதிரி அவர்களும் வந்து பார்த்துக்கோங்க, நம்ம வந்து எதுவுமே ஒரு ஃபோர்ஸ்டு வே ஆஃப் கன்வென்ஷன் எங்கேயுமே இங்கே கிடையாது. ஏன்னா எந்த இடத்துலையுமே வந்துட்டு பாஜக வந்து நீங்கள் வாங்க என் கட்சிக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 200 ரூபா கொடுத்தோ 500 ரூபா கொடுத்தோ வந்து வாங்க, இல்லை வந்து பிரியாணி பேக்கெட் வந்து வந்து வாங்க அப்படின்லாம் வந்து நான் இதுவரை நான் பார்த்தது கிடையாது. அப்படி ஒரு கன்வென்ஷனும் நடக்கிறது கிடையாது. அதவங்க வந்து ஒருத்தரோ ரெண்டு பேர் வந்தாலும் சரி, அவர்கள் வந்து பாரத பிரதமருடைய இருக்கட்டும், அந்த பாஜகவுடைய அந்த தேசியவாத சிந்தனைகளாக இருக்கட்டும், நீங்க பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா செக்யூலர் இன்க்ளூசிவ்னஸ் தான். ஏன்னா அனைவரும் இணைந்து அனைவரும் ஒன்றாக பயணிக்க வேண்டும், எந்த ஒரு இடத்துலயுமே யாரையுமே வந்து பிளவுபடக்கூடாது, எல்லாமே வந்து இன்க்ளூசிவா போகணும் அப்படிங்கிற சித்தாந்தத்தோட தான் பிஜேபி பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதே ஒரு விஷயத்தை தான் அண்ணாமலையர் செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அகே நம்ம முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி வந்து அந்த 2026 டார்கெட் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய டார்கெட். அதுக்கு வந்து வந்து அனைவருடைய சக்தி வேண்டும். ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு குக்கிராமத்திலையும் வந்து கட்டமைப்பு வேண்டும். 67,000 பூத்திலையும் வந்து பாஜகவுக்கு பூத் கமிட்டி வேண்டும். அப்படி வந்து ஒரு மிகப்பெரிய இந்த டார்கெட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது இன்க்ளூசிவ்னஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். இந்த ஜாதி இந்த மதம் அப்படின்ட்டு வந்து பிளவுபட்டிருக்கும் தமிழகம் வந்து நம்ம சொல்லுவாங்க, பெரியார் வந்து ஜாதியை ஒழித்தார் அப்படின்றது நம்ம புக்ல மட்டும் படிச்சுட்டே இருக்கோம், ஆனா இன்னைக்கு வரையும் நமக்கு தெரியும் அந்த கேண்டிடேட் ஆஃப் ஒரு பார்ட்டி மிகப்பெரிய பார்ட்டில வந்து எல்லாமே அப்படிதான் இருப்பாங்க. ஸோ வந்து இந்த ஜாதி இருக்கணும் இந்த மதம் மற்றும் எல்லாத்தையும் தாண்டி அனைவரையும் ஒன்றிணைத்து அனைவருக்குமான கட்சி பாஜக. அனைத்து நம்ம தமிழ் இந்தியாவை இந்த ஒரு பக்கா இந்தியா, ஒரு செக்யூரான இந்தியா, ஒரு சேஃபான இந்தியா. ஏன்னா வெளி பல வினோ சைனா எப்படி வரான், பாகிஸ்தான் எப்படி வரான், அப்படிலாம் இருந்துட்டு நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய செக்யூரிட்டி எப்படி இதெல்லாம் இருந்தால் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் சென்று கொண்டிருக்கிறார். அதே பாணியை ஒரு இன்க்ளூசிவ்னஸ் ஒரு செக்யூர்னஸை வந்து அண்ணாமலை அவர்கள் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறார். வி நீட் டு அப்ரிஷியேட் தட். அது வந்து தமிழக பாஜகவின் வளர்ச்சிக்கு இது மிகப்பெரிய வகையில் பங்காற்றும். இது அனைத்தும் வாக்குகளாக கன்வெர்ட் ஆகும். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து அந்த ஒரு வாக்கு கிடையாது, அவர்களுக்கு பின்னால் பல வாக்குகளாக வந்து சேரும். அப்படி சேர்ந்து இணைந்து தான் தமிழகத்தில் தாமரை வளர வைக்க முடியும். அந்த ஒரு விஷயத்தை வந்து சிறப்பா அண்ணாமலைகள் செய்து கொண்டிருக்கேன். நான் வந்து வின்சனுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படியே என்டர்ஸ் பண்றேன். வண்டர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட், பியூட்டிஃபுல்லா அப்சர்வ் பண்ணியிருக்காரு. ஏன்னா வின்சன் வந்து ஒரு பர்டிகுலர் அவுட்சைடர், உள்ளுக்குள்ள பியூட்டிஃபுல்லா வந்து இந்த பாட்டியினுடைய மைண்ட் செட் என்ன என்பதை நல்ல முறையில கணிச்சிருக்காரு. அது உண்மை. நான் என் வாயால் சொல்றதுனால ஐ என்டர்ஸ் 100% வித் ஹிம். ஒரு இயக்கம், ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு அமைப்பு ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு. நடந்துகிட்டு இருக்கிற அமைப்பினுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவுக்கு இருக்கு. அந்த பெர்ஃபார்மன்ஸு
இன் டியூன் வித் ரியாலிட்டி குறைவாக இருக்கிறது என்கின்ற போது அதனுடைய பெர்ஃபார்மன்ஸை கூட்டணுங்கிற போது அதனுடைய தலைமை பீடம் வந்து அதற்கான ஒரு ஃபார்முலாவை ரெடி பண்ணுது. அப்படியே அதை அப்படியே தூக்கி ஒரு ரிவிஷன், டோட்டல் ரிவிஷன், அந்த ரிவிஷனுடைய மாற்றி அமைக்கின்ற பணி அதனுடைய ஹெட்டு தான் அண்ணாமலை. இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய ஐடியாலஜி சரிங்க இதெல்லாம் எதெல்லாம் அந்த இயக்கத்துக்கு அந்த அமைப்புக்கு சாதகமாக இருக்கிறதோ அதை அப்படியே வச்சுக்கிறோம். எதெல்லாம் வந்து மாற்றி அமைக்க வேண்டும், நான் பிரயோஜனம் இல்லை தூக்கி எறியணும் வேண்டாம் அப்படின்லாம் சொல்லலை, மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறத அதை மாற்றி அமைக்கணுங்கிற அந்த பணியை தான் அண்ணாமலையுடைய வரவு நமக்கு சொல்லுகிறது செய்கிறது. இப்ப அப்படியே டோட்டலா ஒரு அமால்கமேஷன், ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்கா சாத் சப்கா விகாஸ் அமைப்பு, இதுல கவர்மெண்ட் ரீதியாக இந்திய அமைப்பு ரீதியாக அனைவருக்குமான கட்சி இது. இதை பிராண்ட் பண்ணி இது வந்து ஒரு கம்யூனல் பார்ட்டி, இந்து சாவனிஸ்டிக் பார்ட்டி, இந்து மைண்டட் பார்ட்டி, இதுதான் வந்து பேசப்பட்டு கொண்டிருப்பது. ஆனால் கவர்மெண்ட் ரீதியா பார்த்தா இதுவரையில மைனாரிட்டிகளுக்கு காங்கிரஸ் அரசாங்கம் செய்யாத அளவிற்கு பிரம்மாண்டமாக செய்திருக்கிறது தான். இது வந்து வெறும் பேட்ட உள்ளுக்குள்ள நெட்டுக்குள்ளார போய் பார்த்து கவர்மெண்ட் உள்ள இது உள்ளுக்குள்ளார பார்த்தா ஏராளமாக செய்திருக்கிறது. ஆனால் இதை நாம் அவங்களுக்கு கொண்டு போகல, பயனாளிகள் மட்டும் உணர்கிறார்கள், ஆனால் என்டையர் மைனாரிட்டி கம்யூனிட்டி இதை உணரவில்லை. ஆனால் அமைப்புமே, தட் மீன்ஸ் ஆர்கனைசேஷன், பிஜேபியே என்டையர் இந்தியர்களுக்காக என்பதை சொல்லுவதற்கு தான் இப்ப நமக்கு வந்து அண்ணாமலை. வயசாக இருந்தாலும் சரி, ஏராளமான இளைஞர்கள் சேர்கிறார்கள், ஜெண்டர் ஏராளமான பெண்கள் சேர்கிறார்கள், பல்வேறு கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் சேர்கிறார்கள். அப்படி சேருவதற்கு என்ன காரணம்? நான் ஒரு சின்ன வீடியோ ஒன்று சமீபத்தில் பார்த்தேன், ஒரு 60+ இருக்கக்கூடிய ஒருத்தர், பிஜேபியை வளர்ந்துகிட்டு இருக்கு, வேகமாக வளர்ந்துருக்கு, அண்ணாமலை வந்து பியூட்டிஃபுல்லாக கொண்டு போறாரு, அவர் வசீகரிக்க அவரை எல்லாரையும் வசீகரிக்கிறார், இளைஞர்களை வசீகரிக்கிறார் அப்படின்லாம் அவர் சொல்றாரு. அவர் நாங்களோட நான் காங்கிரஸ்காரன், ஆனால் கூட நான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஈர்ப்பு அண்ணாமலை மூலமாக பிஜேபிக்கு வந்ததை வந்து இதுவரை நான் பார்த்ததில் இப்ப பாக்குறேன், அண்ணாமலை ஈர்த்து கொண்டிருக்கிறார் எல்லாரையும் சொல்லி அவருடைய ஸ்டேட்மெண்ட் அது வந்து ஒரு வைரலா வெளியே வந்துகிட்டு இருக்கு. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைய தேவை ஒவ்வொரு இயக்கமும் வந்து ஒரு குறிப்பிட்ட சார்பினரை தான் வசங்க ஈர்க்கும், ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு குறிப்பிட்ட சார்பு மட்டுமே ஈர்ப்பு இருக்க முடியும். ஏன்னா தொடர்ந்து வந்து ஜெயலலிதா இருந்தாங்க, ஜெயலலிதாவில் தொடர்ந்து ஈர்க்க முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய கதாநாயகிகளே சினிமாவில் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் அவங்களால ஒரு பெரிய லெவலுக்கு இருக்க முடியும் அல்லது இருக்க முடியும், அது இயற்கையினுடைய நீதி. அந்த வகையில அண்ணாமலை வந்து இன்றைக்கு ஒரு பெரிய செக்ஷனை இருக்கிறார், ஒரு 37 வயசு, யூபிஎஸ்சில இருந்து வந்தவர், ஐஏஎஸ்ல ஐபிஎஸ்ல இருந்து வந்தவர், பேச்சு ரீதியாக பெர்ஃபார்மன்ஸ் ரீதியாக செயல்பாட்டு ரீதியாக, இப்போ உதாரணத்துக்கு ட்விட்டர்ல அல்லது வாட்ஸ்அப்ல நம்ம ஏதாவது ஒரு செய்தி அனுப்பிச்சோம்னா அவர் வந்து அதை பார்ப்பதற்கு அவருடைய ரெஸ்ட் டைம் முழுசா வச்சிருக்காரு, அவருடைய பிரயாண டைம் முழுவதும் அதை வைத்துக்கொண்டு உடனடியாக பதில் அளிக்கிறார், உடனடியா ரெஸ்பாண்ட் பண்றார், உடனே டேக் பண்றார், உடனடியா பேசுகிறார், வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறார். நான் வந்து இதை போடுன்னு சொல்ல பக்கத்துல இருந்தேன், எவ்வளவு செய்தி அவருக்கு வரும்ன்றதெல்லாம் தெரியும், அது அவ்வளவு தூரத்துக்கு பர்சனலா அவர் வந்து பதில் சொல்ல முடியும் என்பதெல்லாம் சாத்தியமற்ற விஷயங்கள், ஆனால் சாத்தியப்படுத்தி காண்பிக்கிறார். புதிதாக செயல்படுகிறார், புதிதாக ஒரு வழிமுறையை உருவாக்கி இருக்கிறார், சரியாக ரெஸ்பாண்ட். எனவே இந்த மாதிரியாக அவர் செய்வதன் மூலமாக அண்ணாமலை வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறார். அண்ணாமலை வரவு இப்போது எல்லா கட்சிக்கும் ஒரு அதிர்ச்சியை தருகிறது. இன்னைக்கு கூட அண்ணா பழைய மந்திரி ஒருத்தருடைய கல்யாணத்தினால மட்டும் இப்போ நோய் வேகமாக ஒரு கிராமத்தில் விவசாய போராட்டத்துக்கு வந்துகிட்டு இருக்கார். ஒரு நாளைக்கு ஒரு நேற்றைக்கு வந்து கேரளா 200, 300, 400, 500 கிலோமீட்டர் இந்த கோடிக்கும் அந்த கோடிக்கும் ஆன ஒரு பயணம். ஆக ஒரு நாள் முழுவதும் ப்ரொடக்டிவாக பிரம்மாண்டமாக வேலை செய்கின்ற ஒரு வழிமுறையை வைத்துக் கொண்டிருப்பதால அவர் ஈர்க்கப்படுகிறார். அதனால எல்லாரையும் அரவணைத்து போகின்ற பாங்கு அவரிடம் இருக்கிறது, அத்தனை பேரையும் அரவணைக்கிறார். இப்ப வந்து நிறைய மைனாரிட்டி கம்யூனிட்டி சேர்றாங்க, நிறைய வந்து தாழ்த்தப்பட்ட பிரிவை சேர்ந்தவங்க சேர்றாங்க, எல்லார்ட்டையும் ஒரே முகமாக இருக்கிறார். அப்ப ஒரு மனிதராலே எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குன்னு சொன்னா ரெண்டு விஷயம் இருக்கணும், ஒன்று அவருடைய பிஹேவியர் அண்ட் ஆட்டிடியூட், ரெண்டாவது அவருடைய பேச்சு. இந்த ரெண்டுமே அவர் எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய லெவல்ல இருக்கு, ஈர்க்கப்படுகிறார்கள்.
இது வந்து ஒரு அதிசயமான விஷயம். காரணம் பார்த்து 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 கேட்டு கேட்டு புளித்து போன தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களுடைய பிஹேவியரும் பேச்சுக்களும் அதற்கு மாறாக ஒரு இளைஞர் வந்து செயல்படுகிறார் என்கின்ற போது அந்த பக்கத்துல மிகப்பெரிய ஒரு வேக்குவம் கிரியேட் பண்ணி அதுல அந்த 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 சூறாவளி எப்படி அந்த வேக்குவத்தை நோக்கி வருகிறதோ அதே மாதிரி மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அண்ணாமலை அத்தனை பேரையும் குறிப்பாக இளைஞர்களையும் இதுவரை பாஜகவினால் ஈர்க்கப்பட முடியாத மனிதர்களையும் ஈர்த்து கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம் அவருடைய பேச்சு, செயல், இளமை துடிப்பு, வேகம், சூறாவளி சுற்றுப்பயணம். ஆக்சுவலி திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு பிஜேபி பாலிடிக்ஸ்க்கு வந்து வந்தது வந்து ஃபார் அ பர்பஸ். ஸோ அந்த பர்பஸை அவர் வந்து நீங்க கேட்ட கேள்வி வந்து அந்த பர்பஸை வந்து ஹி இஸ் டூயிங் தட் பர்பஸ் வெரி கரெக்ட்லி. எப்படின்னா இவ்வளோ நாளா வந்து திராவிட கட்சிகள் வந்து சமூக நீதி சமூக நீதினு அவங்க குடும்பத்துக்கும் அவங்க அவங்க குடும்பத்தோட ஜால்ரா தட்டுறவங்களுக்கு மட்டுமே அந்த சமூக நீதி அப்ளிகபிளா இருந்துட்டு இருந்த இவ்வளோ காலகட்டத்தில் அவர் வந்து மக்கள் கிட்ட முதல்ல வந்து அவரோட அவர் பொதுமக்கள் கிட்டையும் தொண்டர்கள் கிட்டையும் நிர்வாகிகள் கிட்டையும் அப்படி இல்லை அப்படின்றத கொண்டு போய் முதல்ல வந்து அவர் சேர்க்கிறாரு. இதுல என்னன்னா தலைவர் எவ்வழியோ தொண்டனும் அவ்வழின்ற மாதிரி திரு நரேந்திர மோடி அவர்கள் எப்படி வந்து பிற்படுத்தப்பட்டோருக்கு வந்து மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்திருக்காரோ அதே மாதிரி பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்திருக்காரோ இப்போ ரீசெண்டா வந்து அதே மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் வந்து மாவட்ட நிர்வாகிகளை வந்து நியமனப்படுத்தியிருக்காரு. அதுல பாத்தீங்க அப்படின்னா திரு செந்தில்நாதன் கரூர்ல இருந்து அவருக்கு இளம் வயதுதான் அவரு வந்து மாவட்ட தலைவரா போஸ்டிங் கொடுத்திருக்காரு. சோ இது இதுல இருந்து வந்து என்ன தெரியுது நாட் ஆன் ஏஜ் ஆர் இது கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் நார்த்துக்கு ஒரு பெண்ணுக்கு கொடுத்திருக்காரு காயத்ரியுடைய இன்ஃபர்மேஷனுக்காக. இப்ப திருமதி சங்கீதா அவர்களுக்கு வந்து மாவட்ட தலைவரா நியமனம் பண்ணிருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவர் வந்து நாட் ஒன்லி அவர் பார்ட்டிக்குள்ள சேர்த்துக்கிறது மட்டும் இல்லாம பொறுப்பும் வந்து ரொம்ப அரவணைச்சு இன்க்ளூசிவா அவரு கொடுக்கறாரு அப்படின்னுதான் சொல்லணும். ஏன்னா வந்து இது எல்லாராலையும் முடியாது, எல்லாராலையும் சாத்தியமும் கிடையாது. நானும் அவரை சந்திக்கும் போதெல்லாம் ஒரு முகம் சிரிக்காம எந்த ஒரு இதுவா இருந்தாலும் எல்லாத்துக்கும் அவர் அவர் பேசுறதா இருக்கட்டும் நடந்துக்கிறதா இருக்கட்டும் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. ஸோ இட்ஸ் எ லீடர். ஏன்னா நார்மலி ஒரு லீடர்ஷிப்னா என்ன, யூ ஹாவ் டு ஒர்க் அண்ட் யூ ஹாவ் டு மேக் பீப்புள் ஒர்க் and you have to duplicate that work, you have to create lot of leaders, you have to duplicate leaders. So he is trying to do that only. So this is the right time to do that. இப்ப பண்ணலனா வேற எப்பயுமே நம்ம பண்ண முடியாது. And he is the right person also to do that. நான் திருப்பி திருப்பி அத தான் சொல்ல வரேன். So அவர் வந்து நிறைய duplication உருவாக்கணும் அப்படினு பண்ணிட்டு இருக்காரு. நிறைய லீடர்ஸ உருவாக்கணும். அவர் பதவி ஏற்கும் போதே சொல்லியிருக்காரு 500 தலைவர்களுக்கு மேல நான் ஒரு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியில. ஸோ ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி ஆல்ரெடி அவர்கிட்ட இருக்கு, அதுவும் பாலிடிக்ஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. டூப்ளிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், தட் இஸ் வாட் ஹி இஸ் டூயிங். ஸோ நோ டவுட் அவர் பண்றதுல வந்து ஒரு ஆச்சரியமோ அதிசயமோ கிடையாது. வி ஆர் ஆல் என்ஜாயிங் தட் ஆக்சுவலி, அண்ட் வி ஆர் லுக்கிங் அவுட் ஃபார் மோர் அண்ட் மோர் லீடர்ஸ் இன் பிஜேபி டு டெவலப் பிஜேபி இன் தமிழ்நாடு. ராஜகோபாலன் சார், நீங்க நீங்க பார்த்த பல பொலிட்டீஷியன்ஸ்ல இந்த இன்க்ளூசிவ்னஸ் பத்தி நீங்க எங்கிட்ட பர்சனலா நிறைய வாட்டி பேசிருக்கீங்க, எப்படி அண்ணாமலை இந்த இன்க்ளூசிவ்னஸ்ல இருந்து பண்றாருன்னு நினைக்கிறீங்க சார்? அது அதற்கு மூல காரணம் அமித்ஷா அவர்கள் தான் என்னை பொறுத்த மட்டும். இப்ப வந்து தேசிய பொதுக்குழு நடந்த பிறகு அன்றைக்கு மாலையே அமித்ஷா அவர்கள் நட்டா அவர்கள் அண்ணாமலையிடம் குறைந்தது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து கொண்டு அலசி ஆராய்ந்தது சில 2 அல்லது 3 முக்கிய பாயிண்ட்களை அவங்க சொல்லின்ற பேர்ல தான் அவர் இன்க்ளூசிவ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. 2 பாயிண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கு, ஒன்று வந்து பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டாக இருக்கு, 3வது பிஜேபி ஆக இருக்கிறது. அவங்களுடைய ப்ராடர் கைட்லைன்ஸை நன்றாக செயல்படுத்துகிறார் அண்ணாமலை என்று தான் நான் புரிந்து கொள்ள முடியும். 1, சமீப காலமாக இளைஞர்களை கவர்கிறார் அண்ணாமலை, அது மத்திய பாஜக தலைமையினுடைய ஆணை அவருக்கு. அது எப்படி சொன்னான்னா, உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், தேனியில் பிறந்து ஒரு கவுண்டர் பரம்பரையில் வந்த 25 வயது உடைய ஜெகதீஷ் என்பவர் அகமதாபாத்தில் சென்று வியாபாரம் செய்கிறார், அதுவும் குஜராத்தி கிட்டக்கு போய்
பணம் முதலீடு செய்கிறார். குஜராத்தினாலே பணம், அவங்க எப்படி ஒரு ரூபாய் அஞ்சு ரூபாய் ஆக்கணும்னு பார்ப்பாங்க. அந்த இடத்துக்கு ஒரு தமிழ்காரர் போயிருக்கிறார் என்றால் அவர் அங்கிருந்து எனக்கு டைரக்ட் மெசேஜ் மூலமாக இன்று காலை மெசேஜ் அனுப்பி அவர் சொல்றாரு, அண்ணாமலை நன்னா பண்ணிட்டு இருக்காரு சார், எங்க கட்சி எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு 20 பேர் போய் சேர்ந்துட்டாங்க சார்னு. அதே மாதிரி விழுப்புரத்தில் இருந்து கணேசன், அதே மாதிரி சரவணன் என்பவர் கோயம்புத்தூரில் இருந்து பேசுகிறார் என்னிடம். ஆக இதெல்லாம் ஒரு சாம்பிள் சர்வேயா பார்த்தால் அண்ணாமலை அவர்கள் மத்திய பாஜக சொல்வதை சரியாக செயல் முறையில் இது பண்ணுகிறார். ஒன்று. இரண்டாவது நான் ஒன்னு சொல்றேன், பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் படித்தவர், நிறைய அயல் நாட்டில் பணிபுரிந்தவர், அவருடைய திரு வாயை அடக்கியது அண்ணாமலை. இல்லை என்றால் அவர் பாட்டில் பேசிட்டே இருப்பார், மோட்டர் மவுத்துன்னு சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி. ஸோ அது அதுக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பம். இரண்டாவதாக அதிமுக ஆலயத்தையும் அடக்கி விட்டார், சேகர் பாபு வச்சுட்டாரு. அது மாதிரி திமுக என்றால் மு க ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலை ஒருவரிடம்தான் பயப்படுகிறார் என்ற ஒரு நிலைமையை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. அதை தவிர அண்ணாமலை அவர்கள் மிக முக்கியமான ஒரு மாறுதலை தமிழகத்தில் கொண்டு வந்தார். மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள், குறிப்பாக டிபிடி, நேராக பிரதமர் அமைச்சருடைய அலுவலகத்திலிருந்து திருச்சியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் கள்ளக்குறிச்சியில் என்று மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கெல்லாம் டைரக்ட் பெனிஃபிட் டைரக்ட் பெனிஃபிஷியரி டிரான்ஸ்ஃபர், டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபர்லாம் சொல்றாங்களே, அதை கொண்டு வந்து சேர்க்கும் பட்சத்தில் அண்ணாமலை அவர்கள் செய்தது ஒரு சாத்துரியமான செயற்கை, மிக முயற்சி அழகான செய்து விட்டார். என்ன நீங்க தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்றீங்களே, இது ஸ்டிக்கர் அரசியலை செய்கிறார்கள் அதிமுகவினர், இந்த பணம் மோடி அவர்கள் கொடுத்ததுதான் என்று பொதுமக்களிடம் சொல்ல ஆரம்பித்து விட்டார். இதிலிருந்து திமுக ஒரு அலந்து ஆரம்பித்து விட்டது. ஒரு திராவிட முன்னேற்ற கழக எம்பியே என்னிடம் சொன்னார் இன்று காலை, அவர் வந்து இந்த மாதிரிலாம் அண்ணாமலை வந்து சொன்னானே எங்களுக்கு டப்பா காலி சார் அப்படின்னாரு. ஸோ ஆக மொத்தம் அவங்க கிட்டக்கேந்து வரக்கூடிய ஃபீட்பேக் இருக்குது பாருங்க, அது ஒரு முக்கியமானதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே தமிழகத்திற்கு வருவது பாதி மத்திய அரசாங்கத்தின் மூலமாக என்பதை அவர் ஐபிஎஸ்எல் இருந்ததனால் புரிந்து கொண்டதனால் தவிர, மத்திய பாஜகவினிடம் தெரிந்து கொண்டதை தவிர அரசியல் ரீதியாக அவர் செய்தார். அடுத்ததாக கொடநாடு, மற்ற ஒரு ஆக்கிரமிப்புகள் அதிமுக மீது இருந்ததை அதிமுகவை பெயில் அவுட் செய்தது அண்ணாமலை அவர்கள். அதுவும் ஒரு இன்க்ளூசிவ்னஸ்ஸாக தான் நான் கருதுகிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், திமுகவுடைய ஆக்ரோஷம் ஒரு தீவிரம் அதிமுக மேல இருந்தது, அதை இவர் பஞ்சர் பண்ணி விட்டார். எப்படி என்று கேட்டால், பால் விலை, அந்த ஆவின், இதெல்லாம் ஒன்னொன்னு புதுசு புதுசா. அந்த அணில் அமைச்சர் யார் பேர் தெரியல எனக்கு, மறந்து போயிட்டேன். அணில் என்ன சொல்றாங்கன்னு அந்த அது அணில் அமைச்சர்னு பேர் வச்சுட்டாங்க இப்ப அவருக்கு, மினிஸ்டர் ஃபார் அணில் அஃபேர்ஸ். ஸோ அந்த அவருடைய வாயை அடக்கியதும் இவர் தான். 500 கோடி நானே நெஸ்ட் கேட்டாங்களே, என்னாச்சு? ஸோ ஆக மொத்தம் இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ்னஸ் இஸ் அ மேஜர் பாயிண்ட் இதை அண்ணாமலை பொறுத்த மட்டும் என்று நான் நினைக்கிறேன். அதையும் தவிர இப்பெல்லாம் இந்த உதயநிதி பற்றி யார் மேடம் சொன்னாங்க, நான் ஒரு சில முக்கியமான தகவல்கள் நான் காதில் கேட்டதை நான் சொல்லுகிறேன். அதுவும் அண்ணாமலைக்கு ஒரு ஆதரவாக போகுமா எதிராக போகுமா தெரியவில்லை. நான் ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில் என்னுடைய மனதில் இருப்பதை தெரிவிப்பு தான் ஒரு பத்திரிகையாளருடைய கடமை. உதயநிதி அவர்கள் சினிமாவை விட்டு விலகுவார் என்று தான் நான் நினைக்கிறேன். காரணம், அவருக்கு கிரிக்கெட் மீது மோகம் வந்துவிட்டது. தமிழக கிரிக்கெட் தலைவராக சீக்கிரம் ஆனாலும் ஆவார். அமித்ஷாவுடைய மகன் மீது அகில இந்திய அளவில் பிசிசிஐக்கு சேர்மனாக இருக்கக்கூடிய ஜெய்ஷாவிடம் அடிக்கடி திமுகவினர் பேசிக்கொண்டு வருகின்றனர். ஆக கிரிக்கெட் வந்து இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் ஒரு நெருங்கிய விளையாட்டு ஆகிவிட்டது. சினிமாவிலிருந்து விலகுகிறார்கள். தலைமுறை தலைமுறையாக வந்தாலும் சரி, அந்த தலைமுறையும் எப்படி 2G 3G, தேர்ட் ஜெனரேஷன் 2 ஜெனரேஷன் இப்ப போயிட்டு, இப்ப உதயநிதி வந்து சினிமாவிலிருந்து விலகி கிரிக்கெட்டுக்கு போகிறார் என்றால் அதுவும் ஒரு மாறுதல். அந்த மாறுதலை கொண்டு வந்தது கண்டிப்பாக பாஜகவினுடைய தமிழ்நாடு அழுத்தம். மூன்றாவதாக சொல் முடித்துக் கொள்கிறேன். குறைந்தது என்னிடம் பாஜக தலைவர்கள் சொல்லுவது என்ன என்று கேட்டால், ஒரு
15 இடங்களில் தமிழகத்தில் 15 மாவட்டங்களில் குறிப்பாக சென்ட்ரல் பிளேசஸ்லாம் நம்மளுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஆஃபீஸ் வேண்டும். கமலாலயம் மாதிரி அங்கே பாஜகவினால் இப்போ 7-8 திறந்துட்டாங்க. போன வாரம் கூட நட்டா சார் வந்து திறந்த சேகர் இங்கே உட்காந்துருக்காரு, அவருக்கு தெரியும். அது எதுக்காக அவங்க பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி ஒரு கான்சென்ட்ரேட்டட் இடத்துலலாம் இப்போ மன் கி பாத் வருது, எவ்ரி ஃபோர்த் சண்டே பிரைம் மினிஸ்டர் பேசுறாரு, அந்த இடத்துல வந்து உட்காந்துன்னு கேளுங்க, ஒரு 500 பேர் சேருங்க, ஒரு கருத்து உருவாகும், ஒரு அதனால தான் பூத்து கேப்சர் பண்ண அதாவது விளையாட முடியும் என்றெல்லாம் சொல்லி ஒவ்வொரு பூத்துக்கும் பிஜேபி ஆள் தேவை என்பதை 2012 அமித்ஷா அவர்கள் நிலைப்பாட்டை 2021 அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் செயல்பாட்டு இருக்கிறார். 2026 அதனுடைய ஒரு வேகம் தெரியும் என்று தான் நான் நினைக்கிறேன். இன்று 4 எம்எல்ஏக்களை வைத்து கொண்ட பாஜக குறைந்தது 60 அல்லது 65 எம்எல்ஏக்களை இலக்காக வைத்துக் கொண்டுதான் பயணம் செய்கிறார்கள் என்று சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். மக்களுடைய மனநிலைமை செட் ஆகியிருக்கிறது. அந்த மனநிலைமை இப்போது இங்கே ஒரு மாற்றம் வேண்டும். அந்த மாற்றத்தை தரக்கூடிய ஒரு தலைவனாக ஒரு இளைஞன் இருக்கிறான். இரட்டை இலை அப்படிங்கிற அந்த சின்னம் வந்து அதிமுக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்குது. அதை தாண்டி வந்து அவங்களுக்குள்ள வந்து யார் அவர்கள் லீடர், யார் வந்து சிஎம் கேண்டிடேட், யார்கிட்ட கட்சி இருக்கு அப்படிங்கலாம் இருந்தாலும் எப்படி எப்படியான வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்து ஏமாற்றினார்களோ ராகுல் காந்தி பிரதமராக்குவேன் என்று 2019 சொல்லி ஒன்றும் நடக்காது இருந்ததோ, திரு அண்ணாமலை அவர்கள் இந்த காலகட்டத்துல இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி அவரை கொண்டு வந்திருக்காங்க. சோ அவங்களோட சாய்ஸ் will definitely not become a wrong choice.